உங்கள் விஜய். உலக தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் ஒட்டுமொத்தமாய் எதிர்பார்த்த அந்த ஒரு கதைக்களம், பரபரப்பின் உச்சகட்டம், யாரும் எதிர்பாராத அதிரடியான கதைக்களத்தை காண தவறாதீர்கள். எல்லாருக்குமே ஒரு சூப்பரான வணக்கம். கேஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு முன்னுக்க சப்ஸ்கிரைப்பாக பண்ணிட்டு வந்துடுங்க, ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் நம்மளோட சிறகடிக்க ஆசை. வார வாரம் ஒரு டாபிக், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹிண்ட்டோடு அவங்களோட சீரியலே ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ரொம்பவே சூப்பராக அவங்களோட சீரியலை வீக்லி வீக்லி அவங்களோட சீரியலோட ஒரு விஷயம் ரொம்பவே அப்கிரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நிறைய ட்ரூத் தோக்கு இன்னொரு, அதாவது நம்ம ஒரு முடிச்சு அவளும்போது இன்னொரு முடிச்சு மாறி மாறி விழுந்துட்டுருக்கு. அதில் ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்மளோட மீனாவோட தம்பியோட அந்த திருட்டு விஷயத்துக்குள்ளே ரெண்டு விதமான ஒரு விஷயம் இருக்குது. அந்த திருட்டு விஷயம் முத்துக்கு தெரிஞ்சிடுச்சு, அண்ட் அந்த தெரிஞ்ச விஷயம் இப்போ ஒரு மீனாவோட ஃபேமிலிக்கு தெரியா, அண்ட் மீனாக்குமே தெரியா, அதை எப்படி சொல்கிற, எப்படி சொல்ல போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி நம்மளோட ரோகிணிக்குமே ஃபேமிலிக்குள்ளேயுமே ஒரு சின்ன ஒரு டவுட், எப்படி அந்த பணம் கிடச்சிச்சு, திருடன் யார், திருடன் யாராக இருப்பான் இப்படின்ற பல குவஷன்ஸும் போயிட்டுருக்கு. அண்ட் அடுத்த முடிச்சு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ புதுசாக கிளம்பியிருக்கிற ஒரு தீ அப்படின்னு சொன்னால், நம்மளோட மனோஜோட ஒரு ஜாப் இஷ்யூ. அவருக்கு கனடா போகணும், கனடா போகிறதுக்கு ஒரு 16 lakhs மாதிரி தேவை. ஸோ அந்த 16 lakhs ரெடி பண்ணுறதுக்கு என்ன வழி, கடைசியாக ரோகிணி இதை வீட்டாக்கள்கிட்ட கேளுங்க அப்படின்ற, ரோகிணியோட அப்பாக்கிட்ட ஒரு மாமாக்கிட்ட கேளுங்க அப்படின்ற ஒரு இஷ்யூ ஒன்று வருது. ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் எப்படி நம்மளோட ரோகிணி சால்வ் பண்ண போகிறாங்க, இதில் ஏதாவது ரோகிணியோட இன்னொரு உண்மை, அதாவது ஆல்ரெடி முத்துக்கு அந்த கடை ரோகிணியிட்ட பேர், அதாவது ரோகிணிக்கிட்ட இல்லை, ரோகிணி ஒரு ஆஸ் அ ஒர்க்கராக இருக்காங்க அப்படின்ற ஒரு உண்மை மட்டும்தான் தெரியும். அண்ட் ஆஃப்டர் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிய வருமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் போகுது, போக போகுது அப்படின்றதே. ஸோ உங்களோட சேர்ந்து நானுமே காத்திட்ருக்கேன் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ ஸ்டே டியூன், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முடிச்சோட இணைந்திருந்து என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத பாருங்கள். நன்றி, வணக்கம்.